நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆண்களுக்கு மட்டுமில்லை, சில பெண்களுக்கும் முகத்தில் அடர்த்தியாக முடி வளர்கிற ப்ராப்ளம் இருக்குது. பெண்களுக்கு முகத்தில் முடி வளர்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ரோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிசிஓடியினால் ஏற்படக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு முக்கியமான காரணம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஜெனட்டிக்ஸ், இதெல்லாம் தான் பெண்களுக்கு முகத்தில் அதிகமாக முடி வளர்கிறதுக்கான காரணமாக இருக்குது. சிலருக்கு பார்க்குறதுக்கு கண் கூடவே தெரியும், கொஞ்சம் அடர்த்தியாகவே இருக்கும். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இதனால தான் பார்லருக்கு போகிறது, ஷேவிங் பண்ணுறது, வேக்ஸிங் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படின்னா லேசர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போகலாம். ஆனால் எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே இந்த முடியை நீக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 35 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் சுகர், அதோட எலுமிச்சை சாறு. இதை நல்லா கலந்து இப்போ இதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதி வர வரைக்கும் இதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம், அந்த சூடு ரொம்ப கொதிக்காமல் ஆறும் பொழுது உங்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்துல, அதாவது எங்கே கொஞ்சம் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு பேக் முட்டையுடைய வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கரு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. அதோட அரிசி மாவு 1/2 டீஸ்பூன் கலந்துக்கோங்க. இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே நல்லா கலந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் எங்கே ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ணிடணும். 1/2 ஹவர் இதை நீங்கள் அப்படியே விட்டுடணும். கடைசியாக உங்களுடைய முடி வளர்ச்சி எந்த திசையில் இருக்கோ அதுக்கு எதிர் திசையில் நீங்கள் இந்த பேஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். இப்போது அங்கே இருக்கிற ஹேரெல்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறம் தண்ணீரால் உங்கள் முகத்தை நீங்கள் கழுவிடணும். அடுத்தது ஓட்ஸ் மற்றும் வாழைப்பழம் ஃபேஸ் பேக். இது நேச்சுரலாகவே ஒரு எக்ஸ்ஃபாலியன்ட் ஸ்க்ரப்பாக கூட பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது உங்கள் முகத்தில் இருக்கிற முடி வளர்ச்சியை நீக்கிறதுக்கும் பயன்படுது. நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்றத்தை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓட் மீல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் இருக்கிற இடத்துல நீங்கள் இதை வச்சு நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த மசாஜை நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் உங்கள் ஃபேஸை. இப்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஹேர் நீங்கிருக்கும், அதை நீங்களே கண் கூட பார்க்க முடியும். இது ஃபேஸில் இருக்க ஹேர் ரிமூவலாக மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்க்ரப்பாகவும் ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியண்ட்டாகவும் பயன்படுது. அடுத்து பப்பாளி மஞ்சள் ஃபேஸ் பேக். மஞ்சள்னாவே பொதுவாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து முடி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பயன்படும். முகத்தில் முடி இருந்தால் மஞ்சள் போடுறது வந்து முடி வளராமல் இருக்கிறதுக்கு பயன்படும். அடிக்கடி மஞ்சள் பூசுறது அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர் க்ரோத்தை தடுக்கும். ஆனால் பப்பாளி பழமும் இதுக்கு பயன்படும். பப்பாளி பழத்தில் பெப்பைன் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருக்குது. இது உங்கள் முடி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு உதவுது. அதனால் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தோட 1 சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க. நல்ல ஒரு திக்கான பேஸ்டாக ஆக்கிட்டு ஒரு கூழ் மாதிரி ஆக்கிட்டு எங்கே ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸை. நிச்சயமாக இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வர வர ஹேர் க்ரோத் சுத்தமாகவே உங்களுக்கு நல்ல டிராஸ்டிக் ரிடக்ஷன் இருக்கும் உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற ஹேர் க்ரோத்தில். இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஸ்கின் கேர் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.